ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐசிசியோட கிரிக்கெட் விதிமுறைகள்ல தற்போது ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர போறாங்களாம். அது என்ன அப்படின்ற பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த உலகக்கோப்பைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐசிசி கிரிக்கெட்ல ஒரு சில புதிய ரூல்ஸ்களை வந்து கொண்டு வராங்க. அதன்படி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூட் பிளேயர் வந்து காயம் காரணத்தினால வெளியேறிய பிளேயருக்கு பதிலாக பேட்டிங் அல்லது பவுலிங் இரண்டுமே செய்யலாம் அப்படின்னு ஐசிசி வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து உலக கிரிக்கெட் நாடுகளின் அனைத்து அணிகளின் நிர்வாகமே இதற்கு வந்து ரொம்ப பெரிய வரவேற்பை கொடுத்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு வீரர் அடிபட்டு வெளியிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பேட்டிங் அல்லது பவுலிங் செய்ய முடியாத பட்சத்தில் அது அந்த அணிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்திடுது. மாற்று வீரராக வரக்கூடியவர் வெறும் ஃபீல்டிங் மட்டுமே செய்யக்கூடிய வகையில் ரூல்ஸ் இருந்துச்சு. தற்போது அதையெல்லாம் மாற்றி அமைச்சு அந்த உள்ளே வரக்கூடிய மாற்று வீரர் அந்த காயமடைந்த வீரருக்கு பதிலாக பேட்டிங் பவுலிங் இவை இரண்டையுமே செய்யலாம் அப்படின்னு ஐசிசி வந்து மாற்றி அமைச்சிருந்தாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா இந்த உலகக்கோப்பைக்கு பிறகு மேலும் ஒரு விதிமுறையை மாற்ற வேண்டும் அப்படின்னு தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு ஜாம்பவான் வந்து சொல்லியிருக்காங்களாம். இந்த உலகக்கோப்பைக்காக பார்த்தீங்கன்னா ஐசிசி ஒவ்வொரு நாட்டிலும் இருந்து ஒரு ஒரு தூதுவரை நியமித்தாங்க. அதன்படி தென்னாப்பிரிக்காவில் நியமிக்கப்பட்ட ஒரு வீரர் ஐசிசி விதிமுறையில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அது என்ன அப்படின்னா, 50 ஓவர் போட்டியில் முதல் 10 ஓவருக்கு பேட்டிங் பவர் பிளே முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா 10-40 ஓவர் வரைக்கும் 38 சர்க்கிளுக்கு வெளியில மொத்தம் 4 ஃபீல்டர் தான் வந்து வெளியில நிக்க அனுமதி உண்டு. இதனால இந்த விளையாட்டு வந்து பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமா அமைஞ்சிருது அப்படிங்கிற காரணத்துக்காக குறைந்தது 5 ஃபீல்டர்களை அங்க நிப்பாட்டுற அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் வந்து ஐசிசியிட கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த உலகக்கோப்பையில அதிகமான போட்டிகள்ல 300-350 அப்படின்னு அதிகப்படியான ரன்கள் வந்து அடிக்கப்பட்டுச்சு. இந்த உலகக்கோப்பை ஒரு பேட்ஸ்மேன்களுக்கான ஆட்டமாகவே அமைஞ்சது அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அதன் காரணத்தினாலதான் தற்போது 38 சர்க்கிளுக்கு வெளியில 5 ஃபீல்டர்களை நிப்பாட்டும்படி விதிமுறைகளை மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காரு. இருந்தாலும் மற்ற அணி நிர்வாகத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது 5 ஃபீல்டர்களை வெளியில நிப்பாட்டணும் அப்படின்னா இனிமே அனைத்து போட்டிகளுமே ரன்கள் வந்து ரொம்பவே குறைவாக தான் எடுக்க முடியும். அதனால இந்த கிரிக்கெட் மீது இருக்கிற ஆர்வம் வந்து எல்லாருக்குமே குறைஞ்சு போயிடும். தற்போது இருக்கும் விதிமுறையே சரியானது அப்படின்னு அவங்க தங்களோட கருத்தை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இது பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.